Hi friends and hi students, welcome to our channel. நம்மளுடைய மகவித் மகவித் சேனல்ல இந்த வீடியோ எதுக்கானா நம்மளுடைய மகவித் மகவித் டீம்ல நிறைய பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் இதல நான் சொல்லப் போறேன். சோ at the same time சோ இது எல்லாமே என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து மீன்ஸ் என்ன டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுக்கறனோ எல்லா சேனல்லயும் சொல்றாங்க. இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்ணி அதல நீங்க லாஸ் ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அந்த மாதிரி ஜெனரலா ஒரு டாக் வந்து எல்லா யூடியூப் சேனல்லயும் வந்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி தான் மகவித் மகவித் டீம்ல வருது அப்படின்னு நீங்க சொல்ல கூடாது. பட் நான் இன்னைக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா எந்த விஷயத்தை யார் சொன்னாலும் சரி உங்களுடைய சுய சிந்தனையின் அடிப்படையில் நீங்க அதை வித்தியாசமா யோசிச்சுங்கன்னா வருமானம் பார்க்கலாம். ஏன்னா நான் ஒரு சின்னதாக பார்ட் டைம் ஜாப் சொன்னாங்க சின்னதாக ராயலோவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ராயலோ பற்றி சொல்ல போகிறேன். இப்போ ராயலோவில் நீங்கள் எனக்கு என்னோட அப்ளை என்ன சொன்ன ஒரே ஒரு விஷயம்னா நீங்கள் 6000 பிளானில் ஜாயின் பண்ணால் ஒரு நாளைக்கு 100 சேலரி இல்லைனா 2000 பிளானில் ஜாயின் பண்ணிங்க 1950 பிளானில் ஜாயின் பண்ணால் ஒரு நாளைக்கு 50 சேலரி. ஸோ ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இன்கம். ஸோ இது மட்டும் தான் என்கிட்ட சொன்னாங்க. பட் அதை பற்றி நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் என்னால் ஒரு 50 ரூபாயோ இல்லை 100 ரூபாயோ மட்டும் தான் என் பண்ணிக்க முடியும். நான் அதை உட்காந்து யோசித்தேன். ஸோ என்னோட இன்கம் இவ்வளோ வரணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணணும்னு யோசித்தேன். அப்போ என்ன மாதிரி டீம் க்ரோத் பண்ணும்போது நான் என்ன வந்து உயர்த்திக்க முடியும் கம்பெனி கொடுக்குற பிளாட்ஃபார்மோடைய மேக்ஸிமம் சீலிங் லிமிட்டாக ரீச் பண்ணணும்னா நான் என்னென்னலாம் பண்ணணும்னு நானே சொந்தமாக நிறைய விஷயத்தை யோசித்தேன். ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய மகவித் மகட்டியோட ஃபாலோவர்ஸ் அத்தனை பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாமே எந்த ஜாப் இருந்தாலும் அந்த ஜாபோட டேம்ப்ளெட்ஸ் பேம்ப்ளெட்ஸ் மீன்ஸ் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பிளான் இதில் ஜாயின் பண்ணால் இவ்வளோ இன்கம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் உட்காந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது எப்படி அனாலிசிஸ் பண்ணணும்னு எங்களுக்கு புரியல மேடம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த ராயலுவை நான் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சேன். நான் என்ன யோசிச்சேன் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா வந்தால் போதும். ஏன்னா என்னோட இஎம்ஐ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் 48000 கிட்ட நான் கட்டுவேன். ஸோ 30000 கிட்ட என்னோட ஹஸ்பண்டோட இன்கம் இப்போ 70 கிட்ட நான் கட்டுவோம். என்னோட ஹஸ்பண்ட் இன்கம் நான் இப்படி ஷேர் பண்ணி கட்டணும்னா எனக்கு மினிமம் 30000 என்னோட கையில் நான் ஹஸ்பண்ட் கொடுத்தே ஆகணும் இஎம்ஐக்காக. ஸோ அப்புறம் நினச்சி 30000 எனக்கு வேணும்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வந்தால் நான் என்ன பண்ணணும் அதுதான் நான் யோசிச்சு நான் அனாலிசிஸ் பண்ணி நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு கிடைச்ச அவுட்புட் ரொம்ப பெருசு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பெரிய அவுட்புட் எனக்கு கிடைச்சதுக்கு ரீசன் என்ன நான் அதை அனாலிசிஸ் பண்ணது தான். ஸோ இப்போ நான் சொல்கிறது தான் யார் சொல்லியிருந்தாலும் சரி எங்கே படிச்சிருந்தாலும் சரி நானே சொன்னாலும் சரி நீங்கள் அதை எந்த அளவு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களோ. ஸோ அப்படி யோசிக்கும் போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செய்ய வேண்டாம். ஸோ யாரோட கம்பல்ஷன் பேரில் நீங்கள் எப்பவும் எதையும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு விருப்பப்பட்டிருக்கா யார் சொன்னாலும் கேட்காம நீங்கள் உள்ளே இறங்கி பண்ணலாம் அப்படிங்கிறதும் என்னோட விருப்பம் சரியா. ஓகே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த பார்ட் டைம் ஜாப்ஸில் எப்படி அதிகமாக இன்கம் வாங்குறது அதிகமாக மீன்ஸ் என்னன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சேலரி வாங்குறது பாசிபிளானா மேம்? நாங்களாம் சாமானிய மனுஷங்க எங்களால் முடியுமா இதெல்லாம் அப்போல்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் இங்கே நிறைய பேர் அதை ரீச் பண்ணி அதை தாண்டி போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 6000 பிளானில் தான் இருக்கணும் சரி 5990 அந்த எலைட் பிளானில் தான் இருக்கணும் ஸ்மார்ட் பிளானில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. நான் வந்து ஒரு சிம்பிளாக சாதாரண ஒரு ஆர்டினரி மேனாக இருந்தால் நீங்கள் எப்படி நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணால் நீங்கள் இன்கம் பார்க்கலாம்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் தெளிவாக கவனிங்க சரியாடமா. ஓகேம்மா இப்போ பாருங்கள் நான் வந்து என்ன சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இருக்கிற பிளான் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணது என்னோடய டீமில் நிறைய பேர் நம்ம டீமில் உள்ள மகளிர் மகள் டீமில் உள்ள எல்லாருமே சரி வெளியிலேயும் சரி நிறைய பர்சன்ஸ் நான் கேட்ட வரைக்கும் என்ன என்ன பண்ணால் 1950 இந்த பிளானில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிளானில் ஜாயின் பண்ணால் உங்களோட சேலரி எவ்வளோடாமா 50 ரூபாய் உங்களோட சேலரி. இப்போ உங்களோட சேலரி 50 ரூபாய் இருக்குது ஓகேவா. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ உங்கள் கம்பெனியில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் லெவல் 1 நீங்கள் என்ன பண்ணணும் மினிமம் டேரெக்டாக அந்த 10 லெவல் இன்கமும் நீங்கள் வாங்கணுன்னா டேரெக்டாக 10 ரெஃபரல்ஸ் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10 ரெஃபரல் முடிக்கணும்னா நான் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக 2-3 பேருக்காவது பேன் கார்டு இருக்கும் ஓகேவா. அப்போ 2-3 பேருக்காவது பேன் கார்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கீழே என்ன பண்ணலாம் 2-3 ஐடி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸை நீங்கள் என்ன பண்ணும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணும் கொஞ்சமாக எஃபோர்ட் போட்டிங்கன்னா எஃபோர்ட் போடும்போது கொஞ்சம் நல்லா ஒரு ஓரளவுக்கு அதை நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாட்டியும் ஓரளவு நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஜாப் பற்றி சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் உள்ள கொண்டு வரணும். அதாவது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெவல் 1 நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக 10 ரெஃபரல்ஸ் கொடுத்தா மட்டும்தான் கீழே உள்ள லெவலோட இன்கம் வந்து உங்களுக்கு வருண்டாமா. அதனால் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய ஃபஸ்ட் லெவலை முடிக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் லெவல் முடிக்கிறது தான் கஷ்டம் சொல்லுவாங்க இல்லையா. எப்போவுமே ஒரு வெற்றிக்கான படிக்கட்டில் முதல் படிக்கட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேலே மேலே போகிற படிக்கட்டு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் முதல் படிக்கட்டான அந்த 10 பேரை ரெஃபர் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்னா உங்கள் வீட்டில் உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஏதாவது ஒரு பர்சனாக இருப்பாங்க. நான் எப்படி இந்த 10 பேர் சூஸ் பண்ண சொல்கிறேன் ஏன்னா எல்லாரும் சொல்லித்தரதுன்னா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் மகளிர் மகட்டும் என்ன பண்ணும்
மூலம் உங்களுக்கு உங்களை சுற்றி உள்ளவங்களை யாருக்கு உதவி தேவைப்படுதுன்னு தேடுங்க. ஏன்னா உதவி தேவைப்படுற மாதிரி மனுஷங்க நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவி கூட மலை மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மகிழ்த்து மகிழ்ச்சியுமா அத்தனை பேர் வியந்து பார்க்கறதுக்கு காரணம் நாங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணல. உதவி தேவைப்படுறவங்களை தேடி தேடி போய் எப்போ நாங்கள் உதவி செஞ்சோமோ அப்போ தான் எங்களை எல்லாமே மலை மாதிரி பார்க்க முடியும். நாங்கள் சின்னதாக ஒரு குன்றாகவே இருந்தாலுமே எங்களெல்லாம் பார்க்குற பார்வை வந்து வித்தியாசமாக இருக்கிறது காரணம் என்னென்னா நாங்கள் உதவி தேவைப்படுறவங்களை தேடி போவோம். அப்போ உங்களை சுற்றி தேடுங்க. எப்படி தேடணும் அப்படின்னா இப்போ நான் எப்பவும் சொல்லுவேன் நம்மளோட மகிழ்ச்சி மட்டும் ஜஸ்ட் வந்து ஹஸ்பண்ட்ஸ் இல்லாமல் உங்களை சுற்றி யாராக இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்புறம் என்ன ரெண்டாவது என்னன்னா இந்த காலேஜ் படிச்சுட்டு கஷ்டப்படுற பசங்க இருப்பாங்க, அப்பா ரொம்ப குடிப்பாங்க. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அங்கே போகணும் நடப்பா அடுத்த லெவல் முன்னாடி போகணும் நடப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது வருமானம் தான் நடக்கும். வெளில போக முடியாத அளவுக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவார், ரொம்ப வெளியில் போய் சம்பாதிக்க விட மாட்டாங்க, அப்போ வீட்லேயே சம்பாதிக்கணும். ஸோ அந்த மாதிரி போஸ்டாக இருப்பாங்க. இப்போ உங்களை சுற்றி சுற்றி இந்த மாதிரி ஏதாவது உதவி தேவைப்படுங்கள. ஒரு 40 வயசு 50 வயசு இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க பிள்ளைங்க எல்லாருமே. அவங்க தனியாக வந்து அவங்களோட வீட்டு செலவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஓரளவு ஃபோன்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சாலும் நாலேஜ் இருப்பாங்க. 40 வயசு 50 வயசு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீ என்ன பண்ணலாம் இந்த மாதிரி சொல்லலாம் ஜாப். அப்போ உங்களை சுற்றி யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படும் ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு கிடைக்குதுன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சேருவாங்க. 2000 அப்படிங்கிறது எல்லாராலையும் சாமானியப்பட்ட மனுஷங்களால முடியும். ஸோ உங்களை சுற்றி மகளிர் சுயக்குழுலாம் வச்சிருக்காங்கன்னா அவங்களும் குழுவில் பணம் எடுத்து கூட சில பேர்லாம் கெட்டுவாங்க. ஸோ அவங்ககிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி 2000 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்தால் வட்டி என்ன கட்டுவீங்க, ஒரு 3 பைசா வட்டின்னு சொன்னால் கூட 2-3 6-60 ரூபா கட்டுவீங்க வட்டி இல்லையா? 3 பைசா வட்டினா ஆமாம் 60 ரூபா தான் கெட்டுவாங்க. 2000 கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2000 எடுத்தாலும் 60 ரூபா தான் வட்டி கட்டணும். ஆனால் இது மூலமாக என்ன பண்ணலாம், அதே 2000 ரூபா நீங்கள் 2 மாதத்தில் நீங்கள் சம்பாரிச்சிடலாம், கடனையே நீங்கள் அடைச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ இன்டென்ட் எவ்வளோ ஸ்போர்ட்டிவாக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த 10 பேர் கிடைப்பாங்க. நான் 10 பேர் நான் சொல்கிற ஃபஸ்ட் பர்சன்ஸ் உங்கள் வீட்டிலே உள்ள இன்னும் 2-3 ID என்ன ஃபஸ்ட் ஐடி நீங்கள் போட்டிருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களுடைய குழந்தைங்க யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் போடலாம், உங்கள் அம்மா அப்பா யாராக இருக்காங்கன்னா அவங்க பேரில் போடலாம். ஓரளவு வந்து 10 வந்து ஒரு 2-3 ID உங்கள் வீட்டு ஐடியை போட ட்ரை பண்ணுங்க. அப்புறம் உங்களுடைய கசின் சிஸ்டர்ஸ் அக்கா தங்கச்சி கூட பிறந்த உறவு இருப்பாங்களே அவங்கள யாராவது கொஞ்சம் இதுமாதிரி ஜாப் இருக்குது நான் பண்ணுறேன், நான் ஒரு வாரம் ஏர்னிங்ஸ் நீங்கள் முதல்ல ஒரு வாரம் சம்பளம் வாங்கினேன் காட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. வாரத்துக்கு ஒருத்தர் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களோட சீலிங் அமௌண்ட் ஒரு வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் வித்தியாசப்படணும். வாரம் ஒருத்தரையாவது ரெஃபர் பண்ண கற்றுக்கோங்க பிள்ளைங்களாம் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு வாரத்தில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணால் உங்களோட சீலிங் அமௌண்ட் 10 ரூபா ஆயிரும். ஓகேவா? அப்போது இப்போ 50 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, 60 ரூபா சம்பளம் வாங்குவீங்க. 60 ரூபா சம்பளம் வாங்கினா ஒரு வாரம் சம்பளம் 50 ரூபா நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வீக்லி சாலரி எடுக்க முடியாது. 60 ரூபாயில் நீங்கள் எடுத்தீங்கன்னா வார வாரம் நீங்கள் சம்பளம் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 60 ரூபா பிளானில் நீங்கள் இருக்கீங்க, ஒரே ஒரு நாளைக்கு நீங்கள் 60 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 420 ரூபாய்க்கிட்ட வாங்கி கமிஷன்லாம் போக ஓரளவு உங்களுக்கு என்ன வரும், ஒரு 300 ரூபாய்க்கிட்ட உங்கள் கைக்கு வரும். இதே வந்து 60 ரூபா இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் இன்னொருத்தர் நீங்கள் ரெஃபர் பண்ணால் என்னாகும், இது வந்து 10 ரூபாய் ஏறிடும், 70 ரூபா ஆகும். அப்போ 490 ரூபா வாங்குவீங்க. அப்போ என்னாகும், ஒவ்வொரு வாரமும் ஒருத்தரையாவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுடைய வருமானம் அதிகமாகிட்டே போகும். நீங்கள் நினைக்கலாம் என்ன மேம் ஒரே ஒருத்தர் நாள் என்ன வந்துட போகுதுன்னு நினைக்கலாம், ஆனால் ஒரு ஒருத்தர் மூலமாக ஒரு நாளைக்கு 10 ரூபாய் இல்லை, ஒவ்வொரு நாளும் 10 ரூபாய் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப அழகும் வாரத்துக்கு ஒருத்தரை ரெஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்னாகும், நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஓரளவு ஒரு 4 வாரம் நீங்கள் வாங்கிட்டீங்களே அடுத்த வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள ஐடிஸ் 2 ID போடுங்க. ஸோ உங்களுடைய கூட பிறந்தவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா, ஸோ அக்கா தங்கச்சிங்க அப்படி இருப்பாங்கன்னா அதே மாதிரி ஒரு 2-3 பேரை நீங்கள் என்ன பண்ணலாம், 3-4 பேர் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண அதில் போடுங்க. அப்புறம் உங்களோட படித்த காலேஜ் பசங்க, ஸோ அதில் படித்தவங்க இல்லைன்னா உங்களுக்கு இக்கட்டான சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு 3 ID நீங்கள் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அதுவே ஆல்மோஸ்ட் ஒரு 8 ID நான் சொல்லியிருப்பேன். அதில் மூணுன்னு வச்சுக்கோங்க, 4 வைக்கணும்னா 3, உங்கள் ஐடி உங்களுடைய சிப்ளிங்ஸ் ஐடிஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 ID 3-6-8 ID மீதி 2 ID என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நான் சொன்ன உதவி தேவைப்படுறவங்க தேடி போய் உங்களால் முடிஞ்ச பார்ஷியல் ஹெல்ப் கை கொடுத்து நீங்கள் தூக்குங்க. இந்த கை கொடுத்து தூக்குங்கிறதுக்கான மீனிங் உங்களுக்குலாம் புரியும். மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் உள்ள ஒவ்வொரு மீட்டிங்கில் நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், யாரோ கீழே இருக்காங்கன்னா அவங்களை மேலே கொண்டு வரணும், அவங்க தான் இன்சூரன் இல்லை, வழி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கூடாது. வழி சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் உங்களுக்கு வாழ்க்கை வரும்னு சொல்லாமல் நீங்கள் கை பிடிச்சி தூக்கி விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாகும், அதனால் உங்கள் வாழ்க்கையும் அழகாகும். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கனா ஒரு 2 பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 10 ID கிடச்சிரும். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே நல்லா கவனிச்சுக்கோடமா. இப்போ நான் சொல்கிறது லெவல் ஒன்றுக்கு நீங்கள் 10 ID முடிச்சிட்டிங்க. ஸோ 10 ID முடிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 100 ரூபாய் ஏறும். நான் இப்போ அந்த 10 பேரில் ஒரே ஒருத்தரை மட்டும் சூஸ் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்கடமா. 10 பேரை நீங்கள் சேர்க்குறீங்க, அந்த 10 லெவலுக்கும் என்ன வரும், அந்த 10% இருக்காங்க, அந்த 10% கிட்டையும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் என்னவா இருக்கும், அவங்க மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 1st லெவலில் நான் 10 பேரை முடிச்சிட்டேன், அப்போ 10 லெவலில் உள்ள இன்கமும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருப்போது. 10 லெவலில் உங்களுக்கு தான், 10 லெவல் கீழே 9 லெவலில் வச்சுக்கோங்க. சரியா, லாஸ்ட் லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, நான் 9 லெவலுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அப்போ 11 நான் 10 பேரை சேர்த்தேன்ல, அதில் ஒரே ஒருத்தரை மட்டும் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு பர்சனை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஒரே ஒரு பையனால் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 10 ரூபாய் கிடச்சிருக்கும் சேலிங் அமௌண்ட் இல்லையா? இதே மாதிரி என்னாகனா
ஒரு குறிப்பிட்ட நான் அப்போ நான் ஒரே ஒரு பையன் என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் லெவலில் உங்களுக்கு 10 பேர் கிடச்சாங்க. ரெண்டாவது லெவலில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பையன் என்ன பண்ணோம் ஒரு 5 பேர் மட்டும் 10 பேர்லாம் நீ ரெஃபர் பண்ண வேணப்போ ஒரு 5 பேர் ரெஃபர் பண்ணும் போது அப்படின்னு சொல்லுங்க. அதுதான் 5 பேர் மட்டும்னா ஒரு 5 பேர்னா நீங்கள் நான் சொல்லி கொடுத்தா இல்லையா, ஃபேமிலி ஐடி சிப்ளிங் ஐடிஸ் மட்டும் சொல்லி கொடுங்க. உங்களுக்கு ஃபேமிலி ஐடி சிப்ளிங் ஐடி போடுங்க, 5 ஐடி போட்டால் உங்களுக்கு தாராளமாக நல்ல வருமானம் வரும். ஒரு நாளைக்கு நீ 100 ரூபா வாங்குவேன், மாதத்துக்கு 3000 நீ போட்டதை வந்து 2 மடங்கு எடுத்துலாம் ஒரு மாதத்தில். நீங்கள் மோட்டிவேட் பண்ணும்போது அடிக்கடி மோட்டிவேட் பண்ணும்போது ஒரே நேரத்தில் சொல்லிட்டு ஜாயின் நம்ம மட்டும் ப்ரொஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பையனை ஃபோன் பண்ணாலும் ஐயோ ஐயோ ஃபோன் பண்ணானே என்னாச்சோ அது நினைக்கூடாது. அப்போ அவங்க கேட்குற எல்லா கேள்வி நம்ம டீமில் பார்த்துருப்பீங்க, நம்ம டீமில் ஸ்டாஃப் ஒருத்தவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, இதே கேள்வியை ஒருத்தர் 100 முறை வாரம் கேட்பான். எங்கள் டீமில் சில பசங்களாக இருக்காங்க, அந்த பசங்க ஒவ்வொரு வாரமும் சேலரி வரலாம்பாங்க. திங்கக்கிழமை வந்திருக்காது, புதன்கிழமை வரும், திங்கட்கிழமைலேருந்து புதன்கிழமை வரைக்கும் தினமும் ஒவ்வொரு வாரமும் உனக்கு புதன்கிழமை சம்பளம் வரும். புதன்கிழமை வரைக்கும் பொறுக்க முடியாது, திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் காலையிலையும் கேட்போம். சம்பளம் வரதுக்கு அரை மணிக்கு கூட சம்பளம் இன்னும் வரல மேடம் எனக்கு வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு அவ்வளோதான். அந்த ஒரு 3 நாள் வெயிட் பண்ணால் எப்பவுமே உனக்கு வேணஸ்டே தான் அந்த பேச்சிலர் கிடைக்குது, அது வரைக்கும் கூட வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்த பர்சன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சர்வேப்பாங்க. அப்போ நீங்கள் காமாக நீங்கள் ட்ரீட் பண்ணணும். அப்போது பட்டோம் இவ்வளோடுங்க. இப்போது இதில் என்ன சொல்லினா, இப்போ ஒரு ஒரு பையனை எடுத்துக்கிட்டேன், இந்த ஒரு பையன் மூலமாக எனக்கு 10 ரூபாய் கிடச்சிருக்கு. இந்த ஒரு பையன் என்ன பண்ணுறனா 5 பேர் ரெஃபர் பண்ணணும், நல்லா கவனிச்சுங்க. அவங்க ஃபேமிலி ஐடி 2 ஐடி போட்டுக்க சொல்லுங்கள், ப்ளஸ் வந்து ஒரு சிப்ளிங் ஐடிஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸாக ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் 5 ஐடியாவது அவங்க மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்க 5 மோட வரைக்கும் நீங்கள் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும், நல்ல பிள்ளைங்களாம் நல்லா கவனிச்சுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு ஐடி போட்டோன்னா அந்த அதை மறந்துடுது. இல்லைனா நம்ம அந்த பையன் என்ன பண்ணும், அந்த பையன் 10 பேர் தான் ரெஃபர் பண்ணிங்க, 10 பேர் மானிட்டர் பண்ணுறது என்ன, 10 பேரில் நாங்கள் பாதி பேர் உங்களோட கூட பிறந்தவங்களா இருக்க போகிறாங்க, 2 பேர் உங்கள் ஃபேமிலி ஐடியா இருக்க, ஃபேமிலி ஐடி நீங்கள் மான்டர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கசின் ஐடிஸ் இல்லைனா உங்களுடைய கசின் ஐடிஸ் அடிக்கடி என்ன பண்ணுற பண்ணு அப்படின்னு மோட்டி அடிக்கடி மோட்டிவ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க என்ன அவங்க சம்பாரிச்சு அதுக்கு மூலமாக நாங்கள் அவங்க கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக உள்ளே கொண்டு வர ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அப்போ நாங்கள் இந்த 10 பேரை நீங்கள் மான்டர் பண்ணும்போது அந்த ஒரு பர்சன் இல்லை, அந்த ஒரே ஒரு பர்சன் 10 ரூபாய் எனக்கு கிடச்சது வந்து ரூபாய் லாபம் நான் போட்டிருக்கேன். இந்த ஒவ்வொரு லெவலில் நாங்கள் அந்த செகண்ட் லெவல் இருக்குல்ல, செகண்ட் லெவலில் 5 பேர் இந்த ஒரு பர்சன் 5 பேர் ரெஃபர் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும், எங்களாவே 2000 பிளான் தான் சேர்றாங்க, நான் யாருமே 6000 பிளானுக்கு நான் ரொம்ப யோசிக்கல. ஜென்ஸாக இருந்தால் தைரியமாக 6000 கட்டுவாங்க, பட் லேடிஸ் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயங்கிறது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போட்டிருக்கேன். யாரையுமே ஒருத்தரை கூட நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் மேடம். நான் அந்த லேடிஸ் கொஞ்சம் பேர் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிற நேச்சர்ஸ்க்கு வந்து சில பேர் இருக்காங்க, யார்கிட்டையும் நான் ஸ்டேட்டஸ் வச்சா என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து ஏர்னிங்ஸ் வாங்கின ப்ரூஃபை வச்சா என் ஹஸ்பண்ட் வந்து சண்டை போடுவாங்க, இல்லை ரிலேட்டிவ்ஸ் சண்டை போடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் எதாவது க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க, அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இப்படிலாம் இருப்பாங்க, அவங்களே தாழ்த்துக்குது. நம்ம என்ன ஒரு வருமானம் வாங்கிட்டோம், ஃபேக்காக எத்தனையோ கம்பெனிஸ் அதை ஏமாந்தீங்க, ஏமாந்தப்பெல்லாம் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தீங்க பரவாயில்ல, ஓகே. ஜெயிச்சதுக்கப்புறமும் சொல்லாமல் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சில ஹவுஸ் ஒய்ஃபில் நாங்கள் யாரையும் ரெஃபரே பண்ண முடியும், என்ன எங்கள் ஃபேமிலி தூரம் 6 அடியும் போட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்க மாதத்துக்கு 7500 ரூபாய் எப்படி சம்பளம் வாங்கணும் அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். அதில் நான் 7500 ரூபாய் எப்படி ஒரு மாதத்துக்கு யாரையுமே ரெஃபர் பண்ணணும், நான் மட்டும் தான் மேடம் வேலை பார்ப்பேன், 7500 சம்பளம் வாங்குறதுக்கு என்ன ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னா 7500 சம்பளம் வாங்குறது அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன், ஸோ பார்த்துக்கோங்க. பட் இருந்தாலும் இங்கே நான் சொல்கிறேன், ஒரு 5 ஐடியா மட்டும் ரெஃபர் 5 பேர் மட்டும் ரெஃபர் பண்ண சொல்லுங்கள். அப்போ 5 பேர்னா ஒருத்தர் மூலமாக 1 ரூபா 50 பைசா நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து தோராயமாக 7 ரூபா 50 பைசான்னு வச்சுக்கோங்களேன், 8 ரூபா வரும், 7 ரூபா 50 பைசா வரும்னு வச்சுக்கோங்க. அப்போ 7 ருபீஸ் 7.15 எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் லெவலில் என்ன அப்படின்னா, எல்லாருமே 2 பேர் ரெஃபர் பண்ணால் போதும், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வர எல்லாருமே 2 ரெஃபர் மட்டும் கொடுக்க சொல்லுங்கள், ரொம்ப கொடுக்க சொல்லுவேன்னா 2. அப்போ 5 பேர் இங்கே ரெஃபர் பண்ணிங்களா, ரெண்டாவது லெவலில் 5 பேர் இருக்குங்களா, 5×2 = 10 பேர். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு 3வது லெவலில் எல்லோரும் அப்போ உங்களுக்கு தான் லெவல் அதிகமாக போயிடும். அப்போ எல்லாருமே என்ன ஒரு 2 ரெஃபர் மட்டும் அந்த பிள்ளையை கொடுக்க சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும்னா 2 பேரை மட்டும் ரெஃபர் பண்ணால் 5×2 = 10 பேர். அப்போ 10 பேர்னா 1.5, அந்த 10 பேர் மூலமாக என்ன கிடைக்கும் உங்களுக்கு, உங்களுக்கு 15 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதே மாதிரி 4th லெவலில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெஃபர் கொடுக்க சொல்ல வேண்டாமா, 10 பேர் இருக்காங்களா, 10 பேரையும் ஒரு ரெஃபர் கொடுக்க சொல்லுங்கள், அதே 10 பேர் வருவாங்க. 10×1.5 = 15. அப்போது 5வது லெவல், 6வது லெவல், அப்போ இதில் ஒரு 15 ரூபா வரும், 15. அடுத்து 7வது லெவல் 8, அடுத்து 9வது லெவல், இது எல்லாத்துலேயுமே 15 ரூபாய். அப்போ கவனிச்சுக்கோங்கடாமா, எப்படி சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது 1st லெவலில் 10 ரூபாய் கிடச்சிருக்கு, 2nd லெவலில் 7 ரூபாய் 50 பைசா கிடச்சிருக்கு, அதுக்கடுத்து எல்லா லெவல்லையும் 15 ரூபாய் கிடைக்குது. ஏன்னா வந்து 1st லெவலில் 5 பேர் ஃபஸ்ட் லெவலில் 10 பேர்ப்பா, அடுத்து வந்து ஒருத்தர் வந்து 5 ஒரே ஒரு பர்சன் 5 ரெஃபர் பண்ணணும், அந்த அதுமாதிரி அடுத்து 1 பர்சன் 2 ரெஃபர் பண்ணால் போதும், அடுத்த பர்சன் ஒரு ரெஃபர். இதில் வந்து எத்தனை ரெஃபருங்கிறது கணக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க, 15, 15, 30, இங்கே ஒரு 60, 90, 100, 123, 22 ரூபா 50 பைசா, அதாவது என்ன வந்திருக்குன்னா 122 ரூபா 50 பைசா கிடச்சிருக்கு ஒரே ஒரு பையனால். ஒரு பையனை டெஃபரெட்டில் டேரெக்டில் கொடுத்துட்டு அது மூலமாக அவங்களுக்கு இல்லை 5 பேர், அதுக்கப்புறம் 2 பேர்,
அதுக்கப்புறம் ஒருத்தர் அதே மாதிரி வரிசையாக கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 122 ரூபா அமை பைசா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 122 ரூபா அமை பைசாங்கிறது ஒரே ஒரு பர்சனால், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து நான் மொத்தம் டேரக்டில் எத்தனை பேர் கொடுத்துருக்கேன், 10 பேர் நான் டேரக்டில் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு டேரக்டால் வந்து இன்கம் இது. அப்போ 10 டேரக்ட்னா அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 1225 1225 ரூபா. இது இல்லாமல் நான் என்ன பண்ணுறேன், நான் வீடியோ பார்க்குற இன்கம் என்கிட்ட ஒரு 50 ரூபா இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட் பண்ணால் 1275 1275 ரூபா வந்துருச்சு, ஓகேவா? அப்போ கீ முதல் லெவலுக்கு நீங்கள் 5-10 பேர் கொண்டு வர தான் கஷ்டம். அதுக்கப்புறம் அவங்கள 5 பேரை கொண்டு வைக்கிறதுக்கு அடிக்கடி மீட்டிங் போட்டு நீங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் என்னாகும், அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொன்ன, அடுத்து 2 ரெஃபரல் கம்ப்ளீட் பண்ண வைங்க. அப்புறம் மற்ற எல்லோரும் ஒவ்வொரு ரெஃபரல் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக 1275 ஒரு நாளைக்கு 1275 ரூபா அவங்களுக்கு கமிஷன்லாம் போக ஒரு 1000 ரூபா கிட்ட கையில் வரும். தாராளமாக மாதம் 30,000 வாங்கலாம். நீங்கள் உட்காந்த மாதிரி ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம்லாம் உட்காரதே இல்லை, ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், தாராளமாக ராயலோ உங்களுக்கு 30,000 சம்பளம் கொடுக்க ரெடியாக இருக்குது. நீங்கள் அதுக்காக உழைக்க ரெடியாக இருந்தால் போதும், ஓகேவா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் முதல்ல நோட் போட்டு எழுதுங்க, உங்களுடைய டவுன்லைன்ஸ் யார் யார், ஓகேடாமா? இதில் நிறைய பேர் கதையாக கேட்கும்போது ஈஸியாக இருக்கும், மேம் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களே, அதை விட சொல்லுவாங்க எல்லாருமே, சொல்கிறது ஈஸி மேடம், அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது ஆனால் ஏர்ன் மட்டும் பண்ணணும், பட் ஆனால் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையோ இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரிக்ஸையோ யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நம்ம என்ன பண்ணுவோம், காரணம் சொல்பவர்களால் காரியம் சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் ஆனால் இப்போ வரைக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மகிழ்த்து மகிழ் டீமில் இருந்துட்டு இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. வெளியில் உள்ள யார் வேணாலும் சொல்லலாம், பட் நான் மகிழ்த்து மகிழ் டீம் நம்ம எவ்வளோ விஷயம் நாங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நிறைய பேர் நீங்கள் கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன, எதையாவது செய்யணும்னு நினச்சா ஒரு பிளான் பண்ணுங்க. அதாவது என்ன, இப்போ நான் இந்த பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னா ஒரு நோட் ரஃப் நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. ரஃப் நோட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து லெவல் 1 ஒரு, இப்போ லெவல் 1, 2, 3, 4, 5, 6 ஜஸ்ட் எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லெவல் 1 அப்படின்னா, இப்போ நீங்கள் லெவல் 1 வந்து யார் யாரை நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த பர்சன்ஸ் எல்லாருமே 1-10 வரைக்கும் எழுதி அப்படியே அவங்களோட பேர் எழுதிக்கோங்க, ஓகே? நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணோம், இந்த லெவல் 1 முடிக்கணும் முதல்ல. லெவல் 1 நான் முடிச்சுட்டேன், ஏன்னா 10 ரெஃபரல்ஸ் நான் கொடுத்துட்டேன், எனக்கு முடிச்சுட்டு அடுத்து நான் என்ன பண்ணுவோம், டேரக்ட்லேயே நான் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா டேரக்டில் கொடுத்தாலும் இன்கம் வரும் நம்ம, சூப்பராக வரும். இல்லைன்னு நான் சொல்லலை, நீங்கள் கொண்டு போய் உங்களுக்கு கீழே உள்ளவங்க போய் ரெஃபர் கொடுங்க, நான் சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன், ஓகேவா? ஏன்னா உங்கள்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நீங்கள் சேர்த்து அவங்க 10 ரூபா கிடைக்கும். பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட் சேர்த்தினா உங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு 1 ரூபா 50 பைசா தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட டேரக்டாக வராங்கன்னா தாராளமாக நீங்கள் உங்களுக்கு கீழே சேர்த்துக்கோங்க, ஒன்றுமே தப்பு இல்லை, நான் அதை சொல்லவே மாட்டேன். ஸோ வந்து 10 ரெஃபர்ஸ் நீங்கள் டேரக்டாக கொடுத்துட்டீங்க, அதுக்கு மேலே கொடுத்தாலும் சந்தோஷம் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இதை கொஞ்சம் டீப்பாக, அதை சொல்லுவாங்களா, அகலமாக உள்ளுறத விட ஆழமாக உள்ளுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் இங்கே. இப்போ 10 லெவல் நீங்கள் முடிச்சிட்டீங்க, நிறைய பேர் இந்த லெவல் 1 முடிச்சிருப்பீங்க. அடுத்து லெவல் 2 என்ன பண்ணால், இந்த ஒவ்வொரு பர்சனுக்கிட்டேயுமே நீங்கள் 5 பேரை ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டாங்களான்னு கேளுங்க. அந்த 10 பேருமே 5-5 பேர் ரெஃபர் பண்ணிட்டாங்க. யார் ரெஃபர் பண்ணலையோ அந்த பிள்ளைங்க பேரில் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு ஃபஸ்ட்டு பொண்ணு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரிங்கிற நேமில் இருக்காங்கன்னா இவங்ககிட்ட என்ன பண்ணும், எத்தனை லெவல் முடிச்சிருக்கேன், நான் 1 முடிச்சிருக்கேன், 2 முடிச்சிருக்கேன், 3, 4 இன்னும் 5 நான் முடிக்கல. அப்போ வந்து ரெண்டாவது பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, 1, 2, 3, 4, 5 முடிச்சிருக்காங்க, ஓகே. அடுத்த தேர்ட் பர்சன் 2 தான் முடிச்சிருக்காங்க. இதை மாதிரி என்ன பண்ணால் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க, இந்த பொண்ணு 4 முடிச்சிருக்கு. அப்போ நாங்கள் இன்னும் ஒரு ரெஃபர் வந்து நீங்கள் வந்து 5 டார்கெட் முடிச்சிடலாம், சூப்பராக பண்ணுவீங்க, நல்லா பண்ணுங்க, நான் அப்ரிஷியேட் பண்ணி என்ன பண்ணும், இந்த பொண்ணு 5 ஆக்குங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பர்சனையுமே 5-5 ஆக்குங்க, ஓகே? அப்போ 10 பேர் நீங்கள் இங்கே தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒவ்வொரு பர்சனே கால் பண்ணி இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒரு ரெஃபராது கொடுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுங்கள். நீங்கள் இன்கம் வாங்கினோடனே பாசிட்டிவாக ஃபோன் பண்ணி சூப்பராக வந்து பாசிட்டிவான மெசேஜ் கொடுங்க, ரொம்ப மோட்டிவேஷனாக மெசேஜ் கொடுத்துட்டே வாங்க. நீங்கள் கொடுக்க நீங்கள் பேசி தான் உங்களுக்கு எனர்ஜி, நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்களோ உங்களை டவுன்லைன்ஸ்கிட்ட அவ்வளோ தூரம் அவங்க சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நான் மொத்தம் ஒரு 10 பேரையுமே நீங்கள் என்ன பண்ணணும், லெவல் 2 முடிக்கணும். லெவல் 2 என்ன பிளான் நமக்கு, 5 ரெஃபர் கொடுக்கணும் 10 பேருமே, ஓகே? லெவல் 2 முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த 3வது லெவல் போக போக நீங்கள் என்ன பண்ணால், இவங்க எல்லாத்தையும் அந்த 3வது லெவலில் இருக்காங்கல்ல அவங்களுடைய காண்டாக்டையும் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் லெவல் 1 பிள்ளைங்களும் லெவல் 2 பிள்ளைங்க சேர்த்து என்ன பண்ணணும், மொத்தமாக வசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. டெய்லியும் ஒரு ரெஃபராது கொடுங்க பிள்ளைங்களான்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே வாங்க, அத்தனை பிள்ளைங்களும் ஒவ்வொரு ரெஃபர் தான் பண்ண போகிறாங்க. ஸோ ஈஸியாக லெவல் 3 முடியும். லெவல் 3 முடிஞ்சுன்னா லெவல் 4 அப்படி லெவல் 5 லெவல் 6 முடிஞ்ச வரைக்கும் ஒரு 6 ரெஃபர் லெவல் வரைக்கும் நீங்கள் பார்த்துனாலும் போதும், ஒரு ரெஃபர் கொடுக்குறாங்க மட்டும் பார்த்துக்குங்க. அந்த இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 50 பிள்ளைங்க இருக்காங்களா, அதாவது என்னென்னா 5 பேருன்னா லெவல் 2 முடிஞ்சுனா 5 பேரும் 10 பேருமே 5 ரெஃபர் கொடுக்குறாங்கன்னா 50 பேரும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்படி கவுண்ட் எடுத்துக்கணும், 1-2-3-4 ஃபார் எக்ஸாம்பிள் 50 வரைக்கும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 1ங்கிற பொண்ணு நமக்கு தேவையானது, இந்த 3வது லெவலில் நமக்கு என்ன வேணும், ஒருத்தர்
ஆக்சுவலாக ரெண்டு ரெஃபர் பண்ணணுமோ இரண்டு பத்தாமா ரெண்டு ரெஃபர் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெஃபர் கொடுத்தாலும் சொல்லுங்கள், இந்த பொண்ணு ரெண்டு ரெஃபர் கொடுத்துட்டாலும் இனிமேல் இந்த பொண்ணை பற்றி கண்டுக்காதீங்க. ஓகேடா, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து ரெண்டாவது பொண்ணு, அவங்க ரெண்டு முடிச்சிட்டாலும் பார்த்துக்கோங்க. இப்படி இன்ட்டு பண்ணி நான் ஒவ்வொருத்தரையா அனுப்பணும், மாற்று பண்ணி ஆகும். யார் முடிக்கலையோ அவங்களை மாண்டர் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடையாவது ரெண்டு போடுங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்போ 50 முடிச்ச உடனே அதுக்கப்புறம் கீழே வர ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஃபர் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். மினிமம் ஒரு 4 லெவல் வரைக்கும் நீங்கள் மாண்டர் பண்ணுங்கள். 4 லெவல் வரைக்கும் மினிமம் 3 லெவல் எனக்கு தெரிஞ்சுவா, ஏன்னா அதில் 10 நீங்கள் டேரெக்டாக கொடுக்குறது நீங்கள், அடுத்து 5 ரெஃபர், அடுத்து 2 ரெஃபர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரெஃபர் தான் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் எப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் 4வது ரெஃபர் போக போய் என்ன சொல்லலாம், நீங்கள் ஒரு ஐடி, உங்கள் ஃபேமிலி ஒரு ஐடி போடுங்கன்னு சொல்லியே எல்லோரும் சேருங்க. அப்போ என்ன ஆகும், அவங்க ஒரு ரெடி போடுவாங்க, அவங்க வீட்டில் ஒரு ரெடி போடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ரெஃபர் கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அப்போ நீங்கள் எதை மட்டும் மாண்டப் பண்ணுவது, லெவல் 1 நீங்கள் 10 பேர் சேர்க்கணும், லெவல் 2 5 பேர் சேர்க்குறாங்களா ஒவ்வொருத்தரும் கவனிக்கணும், அவங்களுக்கு கீழே வந்தவங்களா 2 ஐடி போடுறாங்கன்னு பார்க்கணும். மற்ற எல்லார்ட்டையுமே நீங்கள் காமனாக குரூப்பில் அத்தனை பேரும் வாட்ஸ்அப் குரூப் ஃப்ரெண்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுற அத்தனை பேரும் நீங்கள் ஒரு ஐடி, உங்கள் ஃபேமிலி ஐடி ஒரு ஐடி போடுங்க போடுங்கன்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா லெவலும் சூப்பராக முடிஞ்சிடும். சூப்பராக முடிய முடியும் என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்புறமா ஒரு ரெஃபர் எப்படியே கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அது மூலமாக உங்களுக்கு செயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபேமிலி ஐடியோனு போடுறாங்கனாலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரோ வந்துகிட்டே இருக்கும். அது மூலமாக உங்களுக்கு எல்லா லெவலோட இன்கம் மூலமாக ஒரு 1230 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? 1225 ரூபா கிடைக்கும், தோறையும் ஒரு 1300 ரூபா வச்சுக்கோங்களேன், உங்கள் இன்கம்லாம் போச்சு. ஸோ அப்போ என்னாகும், உங்களுக்கு தாராளமாக நீங்கள் இன்கம் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிறது ரொம்ப ஈஸி தான், பட் நீங்கள் அதுக்காக எஃபோர்ட் போட்டு பொறுமையாக நீங்கள் யார்கிட்டையும் ரொம்ப பேச போகிறது கிடையாது. நம்மகிட்ட யார் ஜாயின் பண்ணிக்கிறாங்களோ அவங்ககிட்ட பேச போகிறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் காலையில் ஒரு மார்னிங் மெசேஜ் கொடுக்க போகிறீங்க, ஈவினிங் மெசேஜ் கொடுக்க, அடிக்கடி பேச பேச இல்லைனா யூடியூப் சேனல் ஏதாவது ஒரு சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு படம் கொடுத்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். ப்ரொமோட் பண்ணி அது மூலமாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, அவங்க மூலமாக நீங்கள் பேசி பேசி உள்ளே கொண்டு வரலாம். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ராயல் மூலமாக ஒரு நாளைக்கு 1000 ரூபா வாங்குறது ஈஸியாக அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக 1000 ரூபா வாங்கலாம், மாதம் 30,000 சம்பளம் தாராளமாக வாங்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட், ஹாவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்மா.